வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முளைக்கீரைய வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முளைக்கீரையை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு முளைக்கீரை இந்த லெவலுக்கு எடுத்துட்டுருக்கேன். நீங்க தேவைப்பட்டா பாலக்கீரையும் எடுத்துக்கலாம், அரைக்கீரை சிறுகீரை எது வேணா யூஸ் பண்ணலாம். எல்லாமே சூப்பர் டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி வழியில செஞ்சா கீரையை ஒரு மூணு நாலு தூரம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி பொடுசா நறுக்கிண்டு ரெடி பண்ணிடுவோம். இப்போ குக்கர்ல 1.5 கரண்டிக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 தடவை நல்லா களைஞ்சின்றுவோம். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அதாவது 300 ml தண்ணி விட்டு மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுண்டு அடுப்புல ஏத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துப்போம். போதுமானது, ரொம்பவும் குழையணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் ஆயிடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பெர்ஃபெக்டா வெந்திருக்கு, ரொம்பவும் குழையல. இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், 4 கீரைனது சேர்த்துக்கலாம். பூண்டு நசுக்கினது 4, 1 வெங்காயம் பொடிசா நறுக்கிண்டு சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி 1 நறுக்கிந்து சேர்த்துருவோம், அதையும் வதக்கின்றலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போதும். தனியா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது அப்படியே லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வேக வச்சுப்போம். கீரையை நல்லா பொடிசா நறுக்கிந்தனால 2 நிமிஷமே போதுமானது. 2 நிமிஷம் ஆயிடுத்து நல்லா வதங்கிட்டு இருக்கு, அதே மாதிரி கீரையும் வெந்துட்டு இருக்கு. இது போதும். இப்போ ஆல்ரெடி வேக வச்சு பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நான் 200 ml தண்ணி விட்டுருக்கேன். இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீர்க்கு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்தபடி தண்ணி விட்டுக்கணும். 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இதை வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுத்து ஒரு கொதி வந்துடுத்து, இது போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பருப்பெல்லாம் ரொம்பவும் குழையில, அதே சமயத்தில் வெந்திருக்கு, கீரையும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுத்து. இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த கீரையை நம்ம சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட முடியும், குழம்பு சாதத்துக்கு தொட்டுண்டும் சாப்பிட முடியும், அதே சமயத்தில் சப்பாத்திக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் ஃபைபர், கால்சியம், ப்ரோட்டீன், அயன், விட்டமின் ஏ, B2, B6, C அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. இந்த சத்தான கீரையை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.